பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏழை மக்களின் வாழ்வை மேம்படுத்த சிறப்பாக பணியாற்றி வருவதாக ஹைதராபாத்தில் நடைபெறும் பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் புகழாரம் சூட்டப்பட்டது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இரண்டு நாள் பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டம் நேற்று தொடங்கியது பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி நட்டா தலைமையில் கூடியுள்ள இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிஜேபி மூத்த தலைவர்கள் மற்றும் பத்தொன்பது மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் முன்னதாக கூட்டத்தில் கலந்து கொள்ள ஹைதராபாத் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பூங்கத்து கொடுத்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து செயற்குழு கூட்டம் நடைபெறும் வளாகத்திற்கு சென்ற பிரதமர் மறைந்த பிஜேபி முன்னணி தலைவர்களின் உருவப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் செயற்குழு கூட்டத்தில் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா மத்தியில் ஆளும் பிஜேபி தலைமையிலான அரசு ஏழை மக்களின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கொரோனா பேரிடர் காலத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஏழைகளின் நலன்களை பிரதமர் மோடி பாதுகாத்ததாக குறிப்பிட்டார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய பிஜேபி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இன்று இரண்டாவது நாள் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது இதன் முடிவில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிஜேபி தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள் பிரேரணா இதனிடையே பிஜேபி செயற்குழு கூட்டம் குறித்து தமது ட்விட்டர் பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கட்சியை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு விஷயங்கள் குறித்து செயற்குழுவில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார்